வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவ்வரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் காந்தம் பரமானுவின் சுழற்சியால் வரும் விரிவலை இருப்பு நிலையோடு இணைவதால் ஏற்படும் மாபெரும் ஆற்றல் என்று சாமிஜி நமக்கு இந்த வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் ரெண்டு கடவுள் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் வரைபொருள் தெரியாமலே உலகம் திகைத்து சிக்கல் ஏற்றது ஐயமின்றி இவ்வரும்பொருள் விளங்கியே அனைத்து விஞ்ஞானமும் மெய்ப்பொருள் நோக்கி முழுமையாய் உய ஓர் சிறந்த வழி உயர்ந்த காந்த தத்துவம் உண்மை தெய்வம் உயிரறிவை உணர்த்திவிட்டது இந்த நாள் செய்யவுள்ள கடமையோ இச்சீரறிவை உலகலாம் சிறப்புலே பரவு ஏற்ற சீரியத்துண்டு ஆற்றுவோம் என்று ஒரு பாடலில் சாமிஜி சொல்லியிருக்காங்க இன்னொரு பாடல் சொல்றாங்க வான்காந்தம் ஜீபகாந்தம் வளமாற்றல் மறந்திடில் வழி வேறு இல்லை தெய்வம் அறிவு இவை உணர்ந்திட ஏனென்றால் மெய்ப்பொருளோ எங்கும் நிறை பெருவழி இதனோடு வெண் சுரலின் அலையிணைந்து உறைந்திட ஆன்மாவோ யாகும் ஜீவகாந்தம் உடலினில் ஐயமில்லை விண்புயிராம் இயல்பு சுழல் அலையதாம் மேன்மையோடு உயிர்மையை தமைந்த வெளி அறிவது மிக வியக்கத்தக்க அதன் படர்க்க நிலை மனமதே காந்தம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க கடவுள் உயிர் ஜீவகாந்தம் திருநடனம் மறைப்பொருள் இந்த பூமி ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கு அதில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்போ இறைநிலை நாம் அந்த ஆயிரத்தி நாற்பத்தி ஒரு மைல் வேகமும் நம்ம சுழண்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் வண்டியில் நூறு கிலோமீட்ரு வேகத்தில் போகக்கூடிய அந்த வண்டியிலேயே நம்மளால் தாங்க முடியல ஆயிரத்தி நாற்பத்தி மைல் வேகத்தில் நம்ம பூமி நம்மளையும் ஈர்த்து பிடித்து கொண்டு அது முந்நூற்றறுபத்தைந்தே கால நாட்களுக்கு ஒரு சுற்று சூரியனை சுற்றி வருது இது இயல்பு இப்போ நம்ம உடலில் இருக்கக்கூடிய உயிர் துகள் அது சுழற்சி அதனுடைய காந்தம் நமது உடல் மையத்தில் மூலாதாரத்தில் தெளிவு பெற்று இருக்கு அதே போல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த இறைத்துகள் சுழற்சி அலை வான்காந்தமாக எங்கும் நிறைந்திருக்கிறது அப்போ பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய அந்த சுழற்சி அலை வா வான்காந்தத்தில் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனமாக நிரம்பி இருக்கிறது அதே போல் நம் உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் பருவுடல் அதே போல் ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் உயிரோட்டம் என்ற இந்த ஐந்தும் அடுத்த மொழி ஒளி சுவை மனம் என்ற அந்த வெளியில் இருக்கக்கூடிய வான்காந்தத்தோடு தொடர்பை கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்போ நம்மிடம் நம்முடைய அந்த காந்த சக்தி எவ்வளவு நம்மக்கிட்ட இருப்பு இருக்கோ அதுதான் நம்முடைய வாழ்க்கை அந்த காந்த சக்திக்கு மூலம் விற்று வித்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு உயிர்த்துகள் நம் உடலில் அடர்த்தி அதிகமாக இருக்கும் அப்போ அதனுடைய சுழற்சி அலை நல்ல சிறப்பாக இருக்கும் உச்சி முதல் பாதம் வரை கோடான கோடி உயிர்த்துகள்கள் நிரம்பி இருந்ததுன்னா அதனுடைய சுழற்சி அலை காந்தமானது நல்ல திணிவு பெற்று நம் மூலாதாரத்தில் இருக்கும் அப்போ அதுதான் வாழ்க்கை நமக்கு நடுமணம் அடிமணம் புறமணம் என்ற இந்த மூன்றாக புலன் வழியே நாம் வெளியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மூலம் மனம் மூலமாக நாம் அதை நாம் தொடர்பு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ நம்முடைய இருப்பு சக்தியான அந்த மூலாதாரத்தில் காந்த சக்தி எவ்வளவு நம்மக்கிட்ட தெளிவு பெற்று இருக்குதோ அதுதான் நம்ம வாழ்க்கை நாம் வாழும் காலத்தில் நாம் பேரானந்த நிலையில் அமைதி நிலையில் உணர்வு நிலையில் வாழும்போது நமக்கு இந்த சக்தியானது குறைவின்றி நிறைவாகவே இருக்கும் அப்போ நம்முடைய அந்த மனமானது இந்த மூன்றையும் தவிர்த்து உணர்ச்சி நிலையில் வாழும் போது என்னாகும் இந்த ஜீவகாந்த சக்தியானது அதிகமாக கொண்டே இருக்கும் அப்போ துகளினுடைய அந்த எண்ணிக்கையும் குறைந்து கொண்டே இருக்கும் அப்போ நம்முடைய வயோதிக காலத்தில் ரொம்ப சிரமப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதுக்கெல்லாம் காரணம் இதுதான் அப்போ நாம் இந்த காந்த சக்தியை எந்த அளவுக்கு நாம் திணிவோடு வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி நம் உடலில் நிரம்பி கொண்டிருக்கோம் ஆற்றுல தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பது போல தெரியுது ஆனால் விரைவாக ஓடுற தண்ணியில் ஒரு மைக்ரோ செகண்ட்டுக்கு முன்னாடி பார்த்த தண்ணி அங்கே நிற்கிறதில்ல அதுபோல் நம் உடலில் எந்தளவுக்கு திணிவாக இருக்கோ அந்த அளவுக்கு வான்காந்தத்துலேருந்து பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு வந்து கொண்டே இருக்கும் என்று சொல்லி இதை உணர்ந்து வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க